நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பஸ் இயக்கம் உட்பட மூன்று முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுடைய வங்கி கணக்கில் 500,000 ரூபாய் செலுத்தும் திட்டம் நாளை முதல் தொடங்க உள்ளது. இந்த திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவி குழு தேசிய மற்றும் தனியார் வங்கிகளில் பெற்ற கடன் தொகையை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது சீமானவர்கள் தமிழக அரசை இது சம்பந்தமாக கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ அவங்க வந்துட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் வாங்கப்பட்ட அந்த கடன் தொகை இருக்கும் இல்லையா, அதை வந்து தமிழக அரசை ஏற்கனும் அப்படின்ற கோரிக்கையை அனைவருமே முன்வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்று அதிகம் இருக்கக்கூடிய 11 மாவட்டங்கள் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 27 மாவட்டங்களில் நகர பேருந்துகள் மட்டும் இயக்கிறதுக்கு தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. வரக்கூடிய ஜூன் 21 தேதிக்கு பிறகு 50% பயணிகளுடன் நகர பேருந்துகள் மட்டும் இயக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த மூன்று அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம் ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.